டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு பேருந்து தரிப்பிடத்திலே ஒரு நடுத்தர வயதான மனிதன் பேருந்துக்காக காத்திருக்கின்றார். மிக நீண்ட தூர பயணத்தை அன்று அவர் மேற்கொள்ள இருக்கின்றார். நீண்ட நேரமாக அந்த இடத்திற்கு அவர் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்வதற்கான பேருந்து வரவில்லை. இப்பொழுது ஒரு பேருந்து அந்த பேருந்து நிலையத்திற்கு வருகின்றது. ஆனால் வரும் பொழுதே அந்த பேருந்தை பார்த்ததும் அவருக்கு புரிகிறது, அந்த பேருந்திலே ஆசனங்கள் இல்லை. ஆசனங்கள் அனைத்து நிறைந்து மக்கள் நின்றபடி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கும் அந்த பேருந்தில் ஏறுவதற்கு மனம் வரவில்லை. நீண்ட தூர பயணம், நின்றபடி பிரயாணம் செய்ய முடியாது என்கிற எண்ணத்துடன் அவர் அந்த பேருந்தை விட்டுவிட்டு அடுத்த பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார். சிறிது நேரம் கழித்து இன்னும் ஒரு பேருந்து வருகின்றது. அதுவும் முன்னர் வந்த அதே பேருந்து மாதிரியான நிலையில் தான் இருக்கின்றது. ஆசிரங்கள் அனைத்து நிறைந்துள்ளன. மக்கள் நின்றபடி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் பொறுமையாக அந்த பேருந்தில் ஏறாமல் அடுத்த பேருந்துக்காக காத்திருக்கின்றார். சிறிது நேரம் கழித்து இன்னும் ஒரு பேருந்து வருகின்றது. இவர் நினைத்தது மாதிரியே அதில் மக்களின் எண்ணிக்கை, பிரயாணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. அந்த பேருந்தில் ஏறி ஒரு ஆசிரத்திலே அமர்ந்து கொள்கின்றார். வசதியான ஒரு ஆசனத்தை பார்த்து அமர்ந்து கொள்கின்றார். இப்பொழுது அந்த பேருந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றிருக்கும், ஒரு அரைவாசி தூரம் சென்றிருக்கும். இப்பொழுது அவர் அந்த பேருந்தை பார்த்தால் அந்த பேருந்து இப்பொழுது நிறைந்து விட்டது. அனைத்து ஆசனங்களிலும் பிரயாணிகள் அமர்ந்திருக்கிறார்கள். பலர் நின்றபடி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே ஒரு பேருந்து தரிப்பிடத்திலே அந்த பேருந்து நிறுத்தப்பட்டதும் ஒரு வயதான பெண்மணி அந்த பேருந்திலே ஏறுகின்றார். அவரை பார்த்தாலே தெரிகிறது அவரால் நின்றபடி அந்த பேருந்திலே பயணம் செய்ய முடியாது. அவரது உடல் மெதுவாக நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து நடத்துனர் இப்படி திரும்பி பார்க்கின்ற போது இந்த மனிதன்தான் அவரது கண்களிலே படுகின்றார். அந்த பெண்மணியுடன் பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு அரைவாசி வயது தான் இருக்கும். உடனே அந்த பேருந்து நடத்துனர், ஐயா உங்களது ஆசனத்தை இந்த வயதான அம்மாவுக்கு கொடுப்பீர்களா என்று கேட்கிறார். கேட்டதும் இவருக்கு கோபம் வந்துவிட்டது. உமக்கு தெரியுமா இந்த ஆசனத்தை நான் எவ்வாறு பிடித்தேன் என்று சொல்லி இதற்கு முன்னர் சென்ற இரண்டு பேருந்துகளை தவறவிட்டு மூன்றாவதாக வந்த பேருந்திலே கிட்டத்தட்ட நான் ரெண்டு மணித்தியில் காவல் நின்றுதான் இந்த ஆசனத்தை பிடித்தேன், அதனை கொடுக்க சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லி இவர் கோபமாக நடத்துவதை பார்த்து கேட்டதும் இன்னொரு இளைஞர் அந்த வயதான பெண்மணிக்கு தனது ஆசனத்தை கொடுத்து விடுகின்றார். அந்த பிரச்சனை அந்த நேரத்திலே தீர்ந்து விடுகிறது. இவர் மிக இலகுவாக சுகமாக தான் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று விடுகின்றார். இது நடந்து நீண்ட நாட்களின் பின்னர் இவர் இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு தூர பிரயாணம் செல்ல வேண்டும். அவர் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு பேருந்து வருகின்றது. ஆசிரங்கள் அனைத்து நிறைந்திருக்கின்றன. பிரயாணிகள் சிலர் நின்றபடி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்ததும் இவர் அந்த பேருந்திலே ஏறிக்கொள்கிறார். ஏனென்று சொன்னால் இவர் மிக அவசரமாக செல்ல வேண்டியிருந்தது. ஏறிக்கொண்டதும் அந்த பேருந்து புறப்பட தொடங்குகின்றது. இந்த பேருந்து புறப்பட தொடங்கியதும் மக்களின் நடமாட்டம் குறைந்த இடங்களிலே பேருந்து வேகமாக செல்வது வழக்கம். அது எல்லோருக்கும் தெரிந்தபடி என்றால் மக்கள் இங்கே ஏற மாட்டார்கள், பிரயாணிகள் இந்த இடங்களிலே ஏற மாட்டார்கள் அல்லது இறங்க மாட்டார்கள் என்று தெரிந்தால் சாரதி பேருந்தை வேகமாக செலுத்துவார். அவ்வாறு அந்த சாரதி பேருந்தை வேகமாக செலுத்திய போது இந்த நடுத்தர வயது மனிதரால் தொடர்ந்து நின்றபடி பிரயாணம் செய்ய முடியவில்லை. இப்பொழுது அந்த நிலைமை அவதானித்த பேருந்து நடத்துனர் இன்னொரு இளைஞனை பார்த்து, இந்த மனிதனுக்கு உங்களது ஆசனத்தை கொடுக்கிறீர்களா, அவரால் நின்றபடி பிரயாணம் செய்ய முடியவில்லை என்று கேட்கிறார். கேட்டதும் அந்த இளைஞன் எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனடியாகவே தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து இந்த மனிதனை அமரும்படி சொல்கிறார். இந்த மனிதன் அந்த ஆசனத்திலே அமர்ந்ததும் அவருக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அன்றைய தினம் அந்த பேருந்திலே ஏறிய அந்த வயதான பெண்மணியும் ஏதோ ஒரு அவசர காரணத்தினால்தான் பிரயாணிகள் நிறைந்து வழிந்த பேருந்திலே ஏறியிருக்கின்றார். ஆனால் நானோ அவருக்கு என்னுடைய ஆசனத்தை கொடுப்பதற்கு மறுத்தது மட்டுமில்லாமல் அதற்கான நியாயத்தையும் கூறினேன். ஆனால் இன்று இந்த இளைஞனோ எந்தவித மறுப்பும் இல்லாமல் தன்னுடைய ஆசனத்தை எனக்கு தந்து விட்டான் என்று எண்ணிய போது அவருக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கின்றது. நேயர்களே, இந்த கதையும் கதை இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும்.
புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.